சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று நான் உண்மையிலே ஊருக்குள்ள குடும்பம் குடும்பமாக உட்காந்து சிரிக்கிறாங்க. அதுக்காக எல்லாம் கோட்டி குடும்பம்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு பேர், அது குடும்பத்தோடு பார்க்குற கலக்கப்போவது யாரு. ஒருத்தன் சொன்னால் எங்கள் ஜீவம் வந்து கங்காறு மாதிரி. நான் கேட்டேன், குதிச்சு குதிச்சு வருவாருடா இல்லைனே? அப்போ எப்படிடா கங்காறு மாதிரின்னு சொல்கிற? எப்போவும் குட்டியோட தான்டா இருப்பேன். பாதி பேரோட வாழ்க்கையை சீரழிக்கிறது இந்த புரோக்கர் தான். அக்காளை காமிச்சு தங்கச்சியை கட்டி வச்சுருவாங்க. ஒரு குடும்பத்தில் அம்மாவை காமிச்சு மகளை கட்டி வச்சுட்டாங்க. அதை மாதிரி தான் ஒருத்தன் சீரழிஞ்சவன் சொன்னான், என்ன இருந்தாலும் நீர் என்ன தெருல விட்டேறியா? என்னப்பா பொண்ணு நாலடி உயரம்னு சொன்னேன், எட்டடி அகலம்னு சொல்லலையாப்பா? டூ வீலர் வச்சு கூட்டு போனால் ஃப்ரெண்டு வீலு தூக்குது, டிப்பர் லாரில் ஏற்ற வண்டிய லோட ஏண்டா டூ வீலரை கூப்பிட்டு போகிறேங்கிறான். அப்படின்னா வாழ்க்கையில் நொந்து போயிருக்கேன். நானும் ஃபர்ஸ்ட் நைட்ல என் வீட்டில் போய் பாட்டு பாடினேன், நீ பாதி நான் பாதி கண்ணே. என் வீட்டுக்காரி ஆஹா அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தாங்கல. ஆஹா, ரசனையான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா, சூப்பரான பொண்டாட்டி. அடுத்த நாள் சாப்பிட உட்காந்துருக்கேன், தட்டு நிறைய இட்லி இருக்கு, சட்னியை காணும். என்னடி என்ன மீதி பாட்டு அவ பாடினா, நீ பாதி நான் பாதி கண்ணா நான் என்ன அப்படின்ன. என் பங்குக்கு அவிச்சிட்டேன், உன் பங்குக்கு அறையும்னா. அன்னைக்கு அரைக்க ஆரம்பிச்சவன் இன்னைக்கு அரைக்கிறேன். அது மாதிரி புது பொண்டாட்டி புது மாப்பிள்ளைகிட்ட சேலை கட்டிட்டு வந்து நின்றுது. புருஷன்கிட்ட கேட்டால் அந்த புடவை எப்படி இருக்கு? புருஷன் சொன்னால், எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கு. சில பேர் ரொம்ப அறிவாளியாக இருப்பான். ஒருத்தன் போனான் காதலிக்கு ரிங் வாங்கிட்டு போனான். அவன் சொன்னான், டாலிங் நீங்களே போட்டு விடுங்களேன். ஐயோ, இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா ட்ரெஸ் எடுத்து வந்திருப்பனே. எப்போ எவன் வாய்ப்பு கிடைக்கிறாலே. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் தலைவலி தாங்க முடியல டாக்டர், ஏதாவது மருந்து மாத்திரை இருந்தால் கொடுங்க டாக்டர். உடனே அவர், தலைவலிக்கு எதுக்குடா மருந்து மாத்திரை, நேற்று எனக்கும் தலைவலிச்சது, என் பொண்டாட்டியை கூப்பிட்டேன், அப்படியே லைட்டாக அமுக்கி விட்டா, லைட்டாக தைலம் தேய்ச்சி விட்டா, சூப்பராக ஒரு முத்தம் கொடுத்தா, தலைவலி பறந்து போயிட்டு. அப்படியே டாக்டர் அவங்க எங்கே இருக்காங்க, நான் வேணா இப்போ பார்க்குறேன். அதில் அன்னைக்கு ஒருத்தன் நேராக டாக்டர்கிட்ட போய், டாக்டர் இப்படி பண்ணிட்டீங்களே டாக்டர், என்னப்பா வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ண சொன்னால் இடுப்பில் பண்ணிட்டீங்களே டாக்டர், இல்லை நீ தாண்டா ஆப்ரேஷனை தள்ளி வைக்க சொன்னேன். அவர் தள்ளி வைக்க சொன்னது எதுக்கு? இப்போ நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வில்லங்கமாக இருக்கேன். ஒரு பையன்ட்ட பார்த்து அப்பா கேட்கார், படிக்கிற வயசில் என்னடா காதல் கத்திரிக்காய் நல்லத, இல்லை எங்கடா பாஸ் பண்ணுவேன், அதெல்லாம் பாஸ் பண்ணிடுவோம்ப்பா. எப்படிடா பாஸ் பண்ணுவேன், அதெல்லாம் பாஸ் பண்ணிடுவோம்ப்பா. இல்லை எப்படி பாஸ் பண்ணுவேன், டீச்சரை தான்ப்பா லவ் பண்ணுவேன். அவங்க எப்படி நம்மளை கரையேற்றிடுவாங்கன்னு ஒரு பய தெளிவோட இருக்கான். அதில் ரெண்டு ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு, என் லவ்வர் சுத்த மக்கா இருக்கம்டி, ஏண்டி நான் மாசமாக இருக்கேங்க, என்னை பார்த்து என்ன தொப்பை விழுந்துருக்குங்க கேட்குறேன். மிஸ்டர் பிச்சு, எஸ் சார், இன்னைக்கு ஒரு ரேஞ்சில் தான் வந்திருக்கீங்க நீங்க. இல்லை பிச்சுமணி அங்கிள், இன்னைக்கு ஒரே கிளு கிளுப்பாக வந்திருக்கீங்களே, என்ன மாட்டேன் பிளபளப்பே இருந்தால் எடுபட மாட்டேங்க, அதனால தான் கிளு கிளுப்பாக வந்திருக்கேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்காரங்க பட்டத்துக்கு வந்தாங்கன்னு சிக்கலாயர். அன்றைக்கி ஒரு ஆள் கடையில் போய், அந்த வாஷிங் மிஷின் என்ன விளையினாரு, கடைக்காரன் நீ முதல்ல வெளியே போ, வாஷிங் மிஷின் வாங்குற மூஞ்சி மோரை பரப்பல. உடனே ஒரு அடுத்த நாள் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு, வாஷிங் மிஷின் என்ன விலை, கடைக்காரன் நேற்று நிதானில் வந்த, எப்படின்னா கண்டுபிடிச்சிங்க, கிரைண்டரை கையை காமிச்சு வாஷிங் மிஷின் கேட்ட முதல் பேர்?